சாந்தி, 14/7/2024, அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ், 25/11/2000. மதுவன், பாப் சமான் ஆவதற்கு இரண்டு விஷயங்களில் திடமாக இருங்கள். சமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். பாப் சமான் ஆவதற்கு இரண்டு விஷயங்களில் சதா உறுதியாக இருங்கள். முதல் பாயிண்ட், சதா சுமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். சுய மரியாதையில் முதலில் இருக்க வேண்டும், அடுத்து அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். இன்று பாப் தாதா தனது அன்பிலும் அன்பான, இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்றும் கூறலாம், பிராமண உலகம் என்றும் கூறலாம், அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாகவும் இருக்கிறது, அன்பானதாகவும் இருக்கிறது. ஏன் அன்பானதாக இருக்கிறது? ஏனெனில் இந்த பிராமண உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷாத்மாவாகும். பார்ப்பதற்கு மிக சாதாரண ஆத்மாக்களாக இருக்கின்றனர். ஆனால் அனைத்தை விட மிகப்பெரிய விசேஷதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் இருப்பது பரம் ஆத்மாவை தனது தெய்வீக புத்தியின் மூலம் அறிந்து கொள்வதாகும். 90 வயதான வயோதிகராக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் தெய்வீக புத்தி, தெய்வீக கண் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு எந்த பிரபலமான விவிஐபிகளிடமும் கிடையாது. அனைத்து தாய்மார்களும் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? நடக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அறிந்து கொண்டதால்தான் வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா? அறிந்து கொள்ளும் இந்த கண், அறிந்து கொள்ளும் புத்தி உங்களை தவிர வேறு யாரும் பிராப்தியாக அடையவே முடியாது. அனைத்து தாய்மார்களும் இந்த ஒரு பாடலை பாடுகிறீர்கள் தானே? நான் பார்த்து விட்டேன், நான் அறிந்து கொண்டேன். தாய்மார்களுக்கு இந்த போதை இருக்கிறதா? கையசைத்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நன்று. பாண்டவர்களுக்கு போதை இருக்கிறதா? ஒருவரை விட ஒருவர் முன்னால் இருக்கிறீர்கள். சக்திகளிடமும் குறையில்லை, பாண்டவர்களிடமும் குறையில்லை. ஆனால் பாப் தாதாவிடம் இந்த குஷ் இருக்கிறது. இந்த சிறிய உலகம் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது! தங்களுக்குள் சந்தித்து கொள்ளும் போதும் எவ்வளவு அன்பான ஆத்மாக்களாக தோன்றுகிறது. உள்நாடு அயல் நாட்டின் அனைத்து குழந்தைகளின் மூலம் இன்று பாப் தாதா இந்த ஒரு உள்ளபூர்வமான பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். பாபா, இனிமையான பாபா, நாம் அறிந்து கொண்டோம், நாம் பார்த்து விட்டோம். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் இத்தகைய ஒரு பாடலை பாடி ஒன்று குஷி, மற்றொன்று அன்பு கடலில் மூழ்கி இருந்தனர். இங்கு சாக்காரத்தில் இல்லை என்றாலும் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் உள்ளத்தில் திருஷ்டியில் பாப் தாதாவின் எதிரில் இருக்கின்றனர். சாக்காரத்தில் தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பாப் தாதா எதிரில்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். உள்நாட்டில் இருந்தாலும் அயல் நாட்டில் இருந்தாலும் பாப் தாதா எவ்வளவு நேரத்தில் சென்றடைவார்? சுற்றி வர முடியுமா? பாப் தாதா நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு கைமாறாக பல கோடி மடங்கை விட அதிகமாக அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து பார்த்து அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் கண்களில் இதையே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். பரமாத்மா 6 மாதத்திற்கு கொடுத்த வீட்டு பாடம் எங்களுக்கு நினைவிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கிறது தானே? மறந்துவிடவில்லை தானே? பாண்டவர்களுக்கு நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறதா? பாப் தாதா அடிக்கடி ஏன் நினைவுபடுத்துகின்றார்? காரணம், நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
பிராமண ஆத்மாக்கள் தன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் இளைஞனாக ஆகி கொண்டிருக்கிறது. உடல் வயோதிகனாக ஆகி கொண்டிருக்கிறது. நேரம் மற்றும் ஆத்மாக்களின் கூக்குரல் நன்றாக கேட்க முடிகிறது தானே? பாப்தாரா பார்த்து கொண்டிருந்தார். ஆத்மாக்களின் கூக்குரல் உள்ளத்தில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஹே சுகத்தை கொடுப்பவரே, ஏ அமைதியை கொடுப்பவரே, ஹே உண்மையான குஷியை கொடுப்பவரே, எங்களுக்கு சிறிதளவு அஞ்சலி கொடுங்கள். யோசியுங்கள், கூக்குரல் செய்பவர்களின் வரிசை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பாபாவின் பிரத்யக்ஷதா மிக விரைவில் ஏற்பட்டுவிட வேண்டும் இப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பிரத்யக்ஷதா எந்த காரணத்தினால் தடைப்பட்டிருக்கிறது? நீங்கள் அனைவரும் கூட இந்த சங்கல்பம்தான் செய்கிறீர்கள். உள்ளத்தில் இதையே விரும்பவும் செய்கிறீர்கள். வாயினாலும் இதையே கூறுகிறீர்கள், நான் பாப் சமான் ஆக வேண்டும். ஆக வேண்டும் தானே? ஆக வேண்டுமா? நல்லது. பிறகு ஏன் ஆகாமல் இருக்கிறீர்கள்? பாப் சமான் ஆக வேண்டும் என்று பாப் தாதா கூறியிருக்கின்றார். என்ன ஆக வேண்டும்? எப்படி ஆக வேண்டும்? சமம் என்ற வார்த்தையில் இந்த இரண்டு கேள்விகளும் எழுப்ப முடியாது. என்னவாக வேண்டும்? பதில் இருக்கிறது அல்லவா? பாப் சமான் ஆக வேண்டும். எப்படியாக வேண்டும்? தந்தையை பின்பற்ற வேண்டும். தாய் தந்தையின் அடிகளை பின்பற்ற வேண்டும். நிராகார தந்தை, சாகார பிரம்மா தாய் பின்பற்றுவதற்கும் வரவில்லையா? தெரியவில்லையா? இன்றைய நாட்களில் குருடர்களும் பின்பற்றி விடுகின்றனர், பார்த்திருப்பீர்கள். இன்றைய நாட்களில் அந்த மரக்குச்சியின் ஓசை மரக்குச்சியை பின்பற்றி பின்பற்றி எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்றடைந்து விடுகின்றனர். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், திரிநேத்திரிகள், அதாவது மூன்று கண்களையே உடையவர்கள், திரிகாலதரிசிகள். பின்பற்றுவது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், திரிநேத்திரிகள், திரிகாலதரிசிகள். ஆகவே பின்பற்றுவது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயமா என்ன சொல்லுங்கள்? பெரிய விஷயமா? இல்லைதானே? ஆனால் பெரிய விஷயமாக ஆகிவிடுகிறது. பாப் தாதா அனைத்து இடங்களுக்கும், சேவை நிலையங்களுக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களின் வீட்டிற்கும் சென்று பார்க்கின்றார். அன்றெல்லாம் பண்ணிக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸை. பாப் தாதா அனைத்து இடங்களுக்கும், சேவை நிலையங்களுக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களின் வீட்டிற்கும் சென்று பார்க்கின்றார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடத்திலும், ஒவ்வொரு சேவை நிலையத்திலும், ஒவ்வொரு குடும்பத்தினர் வீட்டிலும் இங்கு அங்கு என்று பிரம்மா பாபாவின் சித்திரங்கள் அதிகம் வைத்திருப்பதை பார்த்தாரா பார்த்தார். அவ்வக்த பார்த்தாரா அல்லது பிரம்மா பாபா என்று சித்திரங்கள் தான் தென்படுகிறது. இது நல்ல விஷயம்தான். ஆனால் சித்திரத்தை பார்க்கையில் சரித்திரத்தின் நினைவும் வரும் தானே? இப்படி பாப் தாதா யோசிக்கின்றார். அல்லது சித்திரம் மட்டுமே பார்க்கிறீர்களா? சித்திரத்தை மட்டுமே பார்க்கிறீர்களா? சித்திரத்தை பார்த்து தூண்டுதல் அடைகிறீர்கள் தானே? ஆக பாப் தாதா வேறு எதுவும் கூறவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே கூறுகின்றார், பின்பற்றுங்கள் போதும். யோசிக்காதீர்கள், அதிக திட்டங்கள் உருவாக்காதீர்கள். இது கிடையாது, அது செய்யலாம், இப்படியெல்லாம் அப்படி செய்யலாம். பாருங்கள் பாபா என்ன செய்தாரோ. காப்பி அடியுங்கள். போதும். காப்பி செய்ய வரவில்லையா? இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் ஃபோட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் மிஷினும் கண்டுபிடித்திருக்கிறது. கண்டுபிடித்திருக்கிறது தானே? இங்கு ஜெராக்ஸ் இருக்கிறது தானே? எனவே தான் இங்கு பிரம்மா பாபாவினுடைய சித்திரம் வைக்கின்றோம். வைத்து கொள்ளுங்கள், நன்றாக வைத்து கொள்ளுங்கள், பெரியதாக வைத்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபோட்டோ காப்பியும் செய்யுங்கள்.
ஆக என்று பார்த்தாரா நாலாபுறங்களிலும் சுற்றி வந்து இதை பார்த்து கொண்டிருந்தார். சித்திரத்தின் மீது அன்பு இருக்கிறதா அல்லது சரித்திரத்தின் மீது அன்பு இருக்கிறதா? சங்கல்பமும் இருக்கிறது, ஆர்வமும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது. பாட்டி என்ன வேண்டும்? எந்த ஒரு பொருளையும் நன்றாக உறுதி உடையதாக ஆக்குவதற்கு நான்கு திசைகளிலும் பக்கா செல்வார்கள். மூன்று திசைகளில் பக்காவாக இருக்கிறது, ஒரு திசை இன்னும் பக்கா உறுதியாக ஆக வேண்டும் என்பதை பாப்தாரா பார்த்தார். சங்கல்பமும் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது, என்னவாக வேண்டும்? இப்பாருங்கள், யாரிடத்தில் கேட்டாலும் ஒவ்வொருவரும் பாப் சமான் ஆக வேண்டும் என்று கூறுகிறீர்கள். பாபாவை விட குறைவாக ஆக வேண்டும் என்று யாரும் கூறுவது கிடையாது. சமமாக ஆக வேண்டும், நல்ல விஷயம்தான். ஒரு திசையை உறுதியானதாக ஆக்குகிறீர்கள், ஆனால் நாளடைவில் தளர்ந்து விடுகிறது. அது திடமானதாக இருக்க வேண்டும். சங்கல்பம் இருக்கிறது, லட்சியமும் இருக்கிறது, ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுகிறது. சாதாரண வார்த்தையில் நீங்கள் அந்த விஷயங்கள் வந்துவிடுகிறது என்று கூறுகிறீர்கள். அது திடத்தன்மையை தளர்த்து விடுகிறது. திடத்தன்மை என்றால் இருந்தாலும் அழிந்து போனாலும் செய்த சங்கல்பத்தை விடமாட்டேன், இருந்தாலும் இறந்தாலும் நான் எடுத்த உறுதிமொழியை விடமாட்டேன். தலை குனிய வேண்டியிருக்கும், உயிருடன் இருந்து இறக்க வேண்டியிருக்கும், தன்னை வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கும், பொறுத்து போக வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியிருக்கும், ஆனால் சங்கல்பம் விட்டுவிடக்கூடாது. இது திடத்தாய் என்று கூறப்படுகிறது. சிறு சிறு குழந்தைகள் ஓம் நிவாஸ் வந்த பொழுது பிரம்மா பாபா அவர்களை மகிழ்வித்து கொண்டே நினைவு ஏற்படுத்தினார், உறுதியானவர்களாக ஆக்கினார். அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும், அதிக மிளகாய் சாப்பிட வேண்டும், பயப்படக்கூடாது. பிறகு கண் முன் கைகளால் இவ்வாறு காண்பிப்பார். ஆக பிரம்மா பாபா சிறு சிறு குழந்தைகளை பக்கா செய்தார், உறுதிப்படுத்திவிட்டார், சக்திசாலியாக ஆக்கிவிட்டார். பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சங்கல்பம் என்ற கண் அசையக்கூடாது. அது சிவப்பு நிற மிளகாய் மற்றும் தண்ணீர் குவளை வைத்தார். ஏனெனில் சிறு குழந்தைகளாக இருந்தனர் அல்லவா? நீங்கள் அனைவரும் இப்போது பெரியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இன்றும் பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்கின்றார், உங்களது சங்கல்பம் திடமாக இருக்கிறதா? பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பத்தில் திடமாக இருக்கிறீர்களா? ஆக வேண்டும் என்பது கிடையாது, ஆகியே தீர வேண்டும். நல்லது, இதற்கு கையை அசையுங்கள். டிவிக்காரர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். டிவி பயன்பாட்டிற்கு வரும் அல்லவா? கைகளை உயர்வாக தூக்குங்கள். நல்லது, தாய்மார்களும் உயர்த்தி கொண்டிருக்கின்றனர். கடைசியில் அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் உயரமாக கையை உயர்த்துங்கள். மிக நல்லது. கேபினில் அமர்ந்திருப்பவர்கள் உயர்த்தவில்லை, கேபினில் இருப்பவர்கள் நிமித்தமானவர்கள். நல்லது. சிறிது நேரத்திற்கு கைகளை உயர்த்தி பாப்தாதாவை மகிழ்வித்து விட்டீர்கள். இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்விக்க விரும்புகின்றார். சொல்ல விரும்பவில்லை, செய்விக்க விரும்புகின்றார். தனது மனதில் திடத்தன்மையை கொண்டு வாருங்கள். அண்டர்லைன் பண்ணிக்கணும், தன்னுடைய மனதில் திடத்தன்மையை கொண்டு வாருங்கள். சிறிய விஷயத்திற்கு சங்கல்பத்தை தளர்த்தி கொள்ளாதீர்கள். ஒருவர் நிந்தனை செய்தாலும், பொறாமைப்பட்டாலும், அவமானப்படுத்தினாலும், ஏதாவது துக்கத்தை கொடுத்தாலும் உங்களது சுப பாவனை அழிந்துவிடக்கூடாது. நாம் மாயாவை, இயற்கையை மாற்றக்கூடியவர்கள், உலகை மாற்றக்கூடியவர்கள் என்று நீங்கள் சவால் விடுகிறீர்கள். தனது தொழில் நினைவுள்ளதுதானே, உலகை மாற்றுபவர்கள் அல்லவா? ஒருவேளை ஒருவர் தனது சமஸ்காரத்திற்கு வசமாகி உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும், அடித்தாலும், அசைத்தாலும் நீங்கள் துக்கத்தின் விஷயத்தை சுகமாக மாற்றிவிட முடியாதா? நிந்தனையை பொறுத்து கொள்ள முடியாதா? திட்டுபவரை ரோஜாவாக ஆக்கிவிட முடியாதா?
பிரச்சனைகளை மாப்சமானாவதற்கான சங்கல்பமாக மாற்றிவிட முடியாதா? உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும், எப்போது நீங்கள் பிராமண பிறப்பு எடுத்தீர்களோ நிச்சயம் செய்தீர்கள். அது ஒரு வினாடியில் செய்திருக்கலாம், அல்லது ஒரு மாதத்தில் செய்திருக்கலாம். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்ற நிச்சயம். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். மனதார செய்தீர்கள், சங்கல்பம் செய்தீர்கள் தானே, அனுபவம் செய்தீர்கள் தானே. அப்போதிலிருந்தே நான் மாயாஜி தாவேன் என்று மாயாவிற்கு சவால் விடுப்பீர்கள். இந்த சவால் மாயாவிடம் விடுத்தீர்கள் தானே? பாபா கேட்குறாரு, மாயாஜி தாக வேண்டுமா இல்லையா? மாயாஜி தாக வேண்டுமா? நீங்களாக வேண்டுமா, அல்லது வேறு யாராவது வர வேண்டுமா? மாயாவிற்கு சவால் விடுத்திருக்கிறீர்கள் எனில் இந்த பிரச்சனைகள், விஷயங்கள், குழப்பங்கள் போன்றவைகள் மாயாவின் ராயல் ரூபமாகும். மாயை வேறு எந்த ரூபத்திலும் வரவே வராது. இந்த ரூபத்தில்தான் மாயாஜி தாக வேண்டும். விஷயங்கள் மாறாது, சேவை நிலையம் மாறாது, இடம் மாறாது, ஆத்மாக்கள் மாறமாட்டார்கள். நான் மாற வேண்டும். உங்களுடைய ஸ்லோகன் அனைவருக்கும் மிகவும் நன்றாக பிடித்திருக்கிறது. நான் மாறிக்காட்ட வேண்டும், மாற்ற வேண்டும் அல்ல, நான் முதலில் மாற வேண்டும். இந்த பழைய ஸ்லோகன் புது புது ரூபத்தில், ராயல் ரூபத்தில் மாயை இன்னும் அதிகமாக வர இருக்கின்றது. பயப்படாதீர்கள். பாப்தாதா அண்டர்லைன் செய்து கூறுகின்றார், மாயா இப்படிப்பட்ட ரூபத்தில் வரும் வந்து கொண்டிருக்கிறது. இது மாயை என்று உணரவே முடியாது. தாதி, இது மாயை இல்லை, இது உண்மையான விஷயம், நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுவீர்கள். இன்னும் ராயல் ரூபத்தில் வர இருக்கிறது, பயப்படாதீர்கள். ஏன்? ஒரு எதிரி தோல்வியடைகிறார் அல்லது வெற்றியடைகிறார் எனில் அவரிடத்தில் என்னென்ன சிறிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறதோ அதை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? பயன்படுத்துவார் தானே. எனவே மாயாவிற்கும் அழிவு ஏற்பட இருக்கிறது. ஆனால் எவ்வளவு அழிவு நெருங்குகிறதோ அவ்வளவு அது புது புது ரூபத்தில் தனது ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது பயன்படுத்தும், பிறகு உங்களது பாதங்களில் தலை வணங்கும். முதலில் உங்களை தலை வணங்க வைக்க முயற்சிக்கும், பிறகு சுயம் தலை வணங்கி நின்றுவிடும். இன்று பாப்தாதா ஒரே ஒரு வார்த்தையை அடிக்கடி அடிக்கோடிட்டு கூறிக்கொண்டிருக்கின்றார், பாப் சமானாக வேண்டும். நீங்கள் உங்களது இந்த லட்சியத்தின் சமானத்தில் இருங்கள். மற்றும் பிறருக்கு மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை அடைவதாகும். மரியாதை கேட்பதனால் கிடைத்து விடாது, கொடுப்பது என்றால் அடைவதாகும். மரியாதை கொடுங்கள் என்று கேட்பது யதார்த்தம் அல்ல, மரியாதை கொடுப்பதில்தான் அடைவதிருக்கிறது. சுமானம் என்பது தேக அபிமானத்திற்கான சுமானம் அல்ல, பிராமண வாழ்க்கையின் சுமானம், சிரேஷ்ட ஆத்மாவின் சுமானம், சம்பன்ன நிலையின் சுமானம். ஆக சுமானத்தில் இருக்க வேண்டும், பிறகு மரியாதை கேட்க வேண்டாம், கொடுத்து அடைய வேண்டும் என்ற இந்த இரண்டு விஷயங்களில் திடமாக இருங்கள். திடத்தன்மையை ஒருவர் எவ்வளவு அசைக்க நினைத்தாலும் தளர்வாகாதீர்கள். உறுதியாக்குங்கள், ஆளாதவர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் பாப்தாதாவிடம் 6 மாதத்திற்காக கூறிய உறுதிமொழி நினைவுள்ளது தானே? இப்போது 15 நாட்கள் முடிந்துவிட்டது, இன்னும் 5.5 மாதம் இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்காதீர்கள். பாப்தாதாவிடம் உரையாடல் செய்யும்போது அமிர்த வேளையில் இப்படி செய்கிறீர்கள், நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறீர்கள், தனது விஷயங்களை அறிவீர்கள் தானே. எனவே இப்போது திடத்தன்மையை கடைபிடியுங்கள். தலைகீழான விஷயங்களில் திடமாக இருக்காதீர்கள். கோபப்பட்டு ஆக வேண்டும் என்பதில் எனக்கு திட நிச்சயம் இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது.
பாபா சொல்கிறார், அஸ்திவாரம் உறுதியாக அதாவது திடமாக இருந்ததெனில் மரம் தானாகவே சரியாகிவிடும். இன்றைய நாட்களில் உலகிலும் பிராமண உலகிலும் ஒவ்வொருவருக்கும் தைரியம் மற்றும் உண்மையான அன்பு தேவைப்படுகிறது. மேலோட்டமான அன்பு கிடையாது, சுயநலமான அன்பில்லை. ஒன்று உண்மையான அன்பு, இரண்டாவது தைரியம். ஒருவர் 95% சமஸ்காரத்திற்கு வசமாகி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வசமாகி ஏதாவது தவறு செய்துவிட்டால் விட்டார், ஆனால் 5% நல்லது செய்திருக்கிறார். இருப்பினும் நீங்கள் அவரது 5% நல்லதை பார்த்து முதலில் அவரிடத்தில் இதை நன்றாக செய்தீர்கள் என்று கூறி தைரியத்தை உருவாக்குங்கள். பிறகு இதை சரி செய்து கொள்ளுங்கள். 5% முதலில் தைரியத்தை ஏற்படுத்துங்கள். உன்னிடம் இந்த விஷயம் மிகவும் நன்றாக இருக்கிறது, இதை உன்னால் நன்றாக செய்ய முடியும். பிறகு நேரம் மற்றும் அவரது சொரூபத்தை புரிந்து கொண்டு அறிவுரை கூறும்போது அவர் மாறிவிடுவார். தைரியம் கொடுங்கள். வசமாயிருக்கும் ஆத்மாவிடம் தைரியம் இருக்காது. பாபா உங்களுக்கு எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினார்? உங்களது குறைகளை கூறினாரா? நீ விகாரியாக இருக்கிறார், நீ அசுத்தமானவனாக இருக்கிறாய் என்று கூறினாரா? நீ ஒரு ஆத்மா என்ற நினைவை ஏற்படுத்தினார். இந்த நினைவின் மூலம் உங்களுக்குள் சக்தி வந்துவிட்டது, மாற்றம் ஏற்பட்டது. எனவே தைரியத்திற்கான நினைவுகளை ஏற்படுத்துங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண உலகின் விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா திடத்தன்மையின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய வெற்றி நட்சத்திரங்களுக்கு சதா தன்னை சம்பன்னமாக்கி ஆத்மாக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய சம்பந்த ஆத்மாக்களுக்கு சதா பலமற்ற வசம் இருப்பவர்களுக்கு தனது தைரியம் என்ற வரதானத்தின் மூலம் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு தந்தையின் உதவிக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு சதா உலகை மாற்றுபவர்களாகி சுய மாற்றத்தின் மூலம் மாயை இயற்கை மற்றும் பலவீன ஆத்மாக்களை மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாலாபுறங்களிலும் உள்ள சிறிய உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கு எதிரில் வந்திருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாக்தாதாவின் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இவ்வளவு நல்ல அழகான அவ்வியக்த முரளி சொல்லியிருக்கார் பாபா. கூடவே இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரதானம், இது கூட மிகவும் உயர்வான வரதானம். வரதானம் அமைதிக்கான சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலேயே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயாஜி தாக்குக. அமைதிக்கான சாதனங்களின் மூலம் மாயாவை தூரத்திலிருந்தே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயாஜி தாக்குக. விளக்கம்: மாயை கடைசி நிமிடம் வரை வரும், ஆனால் மாயாவின் வேலை வருவது, உங்களுடைய வேலை தூரத்திலேயே விரட்டிவிடுவது. மாயை வருகிறது, உங்களை அசைக்கிறது, பிறகு நீங்கள் விரட்டுகிறீர்கள் எனில் இதுவும் கூட நேரம் வீணாகும். ஆகவே அமைதிக்கான சாதனங்களின் மூலம் நீங்கள் தூரத்தில் இருந்தபடியே இந்த மாயை, இது மாயை என்று அறிந்து அதை விரட்டுங்கள். முதலில் அறிந்து கொள்ளுங்கள், அதை அருகில் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது? இப்போது முயற்சியாளராக இருக்கிறேன் என்று யோசித்தால் இது கூட மாயாவை வளர்க்கிறீர்கள் என்று பொருள். பிறகு களைப்படைந்து விடுகிறீர்கள். எனவே தூரத்திலேயே கண்டறிந்து விரட்டிவிடுங்கள், மாயாஜி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சிரேஷ்ட பாக்ய ரேகைகளை வெளிப்படுத்துங்கள். பழைய சமஸ்காரங்களின் ரேகை அது அமைந்துவிடும். சிரேஷ்ட பாக்ய ரேகைகளை வெளிப்படுத்துங்கள். பழைய சமஸ்காரங்களின் ரேகை அமைந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.